அண்ணா லெஜெண்ட் ஃபேன் ஆயிட்டாரு. லெஜெண்ட் ஃபேனா? ஏய் உனக்கு என்ன, ஏய் உனக்கு என்ன இங்க வேலை? உங்க ஆபீஸ் ராஜா உங்க ஆளு தான். ஹலோ ப்ரோ, இது தீபாவளி தீபாவளி சேல்ஸ் கொண்டியா? இன்னைக்கு ரோஹிணி தியேட்டர்ல இந்த கந்தாரா மூவி ஒரு மணி ஷோ பார்த்தேன். அந்த மூவி எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி ப்ரோ? லெஜெண்டோட மொக்கையா இருக்கு ப்ரோ. லெஜெண்டோட மொக்கையா இருக்குதா? இதை மட்டும் வந்து இதை மட்டும் வந்து ரச்சித் செட்டி கேட்டாருனா கோடாரி எடுத்துட்டு அந்த கடைசியில வந்து அடிக்கிறதுக்கு. ஒரு லவ் சீனும் நல்லா இல்ல, ஒரு ஃபைட் சீனும் நல்லா இல்ல, ஒரு ரொமான்ஸ் சீனும் நல்லா இல்ல, ஒரு சென்டிமெண்ட் சீனும் இல்ல. அதை யார் பேசுறீங்க? இல்ல ப்ரோ, கண் எங்க பட்டக்ஸ்ல வச்சிருந்தீங்களா? கண்ணு எங்க முன்னாடி இருந்ததா பட்டக்ஸ்ல வச்சிருந்தீங்களா? ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா என் பக்கத்துல இருந்தவங்களாம் அழுவாத குறைதான். சத்தியமா சென்டிமெண்ட் சீன் வந்து அழுகி பாத்துருப்பீங்க, ஆனா இந்த படத்தை பார்த்து அழுகு நான் இன்னைக்குதான் பாக்குறேன் என் பக்கத்துல. அதெல்லாம் உடையா லெஜெண்ட விட கம்மியா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி. ஐயோ நீ இல்ல, அந்த லாஸ்ட் சீனு இந்த லாஸ்ட் சீனு அது ஒரே இதுதான். இதுல என்ன இந்த அப்பாவும் பையனும் இதுல லெஜெண்ட் கண்டாராவும் ஒண்ணு. ஆமா ப்ரோ, காப்பாத்துறதுக்காக அவர் எப்படி சவுண்ட் கொடுத்தாரு, அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் அவன் பையன் அடிப்பட்டு. அந்த படத்தை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிற லெஜெண்ட எப்படி தினம் சாயங்காலம் பாப்பியா? இல்ல ப்ரோ, எப்படியா மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஏலியனா இருப்பானோ ரோபோட்டா இருப்பானோ ஆளுங்கள? எப்படியா தினம் லெஜெண்ட் பாப்பா நடக்குதுயா? இவன் எப்படி மனசு இதுல எப்படி எப்படி என்ன கேட்டாங்க? சேர்த்து படம்லாம் பார்த்தனா பார்த்து செகண்டே மறந்துடுவான். அது என்னமோ தெரியல, லெஜெண்ட் படம் பார்த்ததுல இருந்து மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்து தெரியல. ஆமா, பெரிய லவ்வரு லெஜெண்ட் படம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இவரு தினம் வந்து உட்காந்து அதுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. யோ மனசாச்சியே இல்லையா? யோ யோ லெஜெண்ட விட கண்டாரா கம்மியா இருக்குதுங்கிறியா? கண்ணா இல்ல அது என்ன மனசா இல்ல வேற? ஏழு பாட்டு பார்த்தேன், அதுல ஏழு பாட்டும் மொக்கதான் ப்ரோ. இல்ல இல்ல நான் ஒரே கேக்குறேன், இதுல பேக்ரவுண்ட் மொக்க இல்ல, இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லனா இந்த படம் சத்தியமா நல்லா இருக்கு? கேஸ் பண்ணுங்க, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நான் அந்த சவுண்ட் பேக்ரவுண்ட்ல எல்லாமே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மேக்கப் போட்டு அந்த நடி நடிச்சது. அதுக்கெல்லாம் நீ பயப்படல? அதான் இல்ல எனக்கு தெரிஞ்சு இருந்தால் சரக்க போட்டு போய் ஸ்பீக்கர் பக்கத்துல வச்சு படுத்து பரவாயில்ல. ஒரு சாங்குக்கு அழகா பண்ணாரு, ஒரு சென்டிமெண்ட் சீன் இடுப்பை கிள்ளிட்டு ஓடுறான். இது ஒரு சென்டிமெண்ட் சீன் சொல்லிட்டு நீங்க லைக் பண்ணி பாக்குறீங்க. அது சென்டிமெண்ட் சீன் இல்லையா? ரொமான்டிக் சீனியா? அது சென்டிமெண்ட் சீனா? அது ப்ரோ அவரோட ட்வீட்ட வந்து செக் பண்ணி பாருங்க, அத ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சியா சரவணம் வந்து ஒரு பாதி லெஜெண்ட் ஸ்டோர் உன் பேர்ல எழுதி வச்சாலும் தப்பு இல்லையா? இப்படி ஒரு பைத்தியாரன வந்து வாழ்க்கையிலேயே அந்த ஆளுக்கு வந்து ஃபேனா வந்து எவனுமே இன்னும் இன்னும் ஏழையில ஜென்மத்துக்கு அமைய மாட்டாயா? இப்படி ஒரு அட்டர் பைத்தியாரன் யோ லெஜெண்டோட ரொமான்டிக் சீனா அது கூட கம்பேர் பண்றியா? நீ மனசாட்சி உள்ளவனா? மனசுன்னு ஒன்று இருக்கா? நீ யாரியா? நீ ஏயா ஏயா உனக்கு உனக்கு சரி, நீ என்ன என்ன சீன், அதாவது லெஜெண்ட்ல என்ன சீன் கண்டாராவோட பயங்கரமா இருந்தது? எங்க ஒரு சீன் சொல்லு பாப்போம். கண்டாரா அது பவுடர் கிவுடர் பூசி இருக்க வந்து மேக்கப் போட்டா ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. கைகால் நகர்ந்தா தானே நடிக்கிறது, கைகால் நகர்ந்தா, கைகால் நகர்ந்தா தான் லவர் கிட்ட பக்கத்துல போக முடியும், ஏதாவது தொடக்கிட முடியும், ஏதாவது பண்ண முடியும். நகர்ந்தா தான் நம்மளுக்கு பூரா மாவு கட்டு மாதிரி போட்டு மேக்கப் தான் பட்டுட்டிங்கிறீங்க, போட்டு நாலஞ்சு கோட்டு பெபிகால் மாதிரி போட்டு அப்பி வச்சிருக்கிறீங்களா? அப்ப எங்க தலைவன் நகருவான்? நகர்ந்து போனா தானே ஹீரோயினை தொட முடியும். வாடி வாசல் வாடின்னு மாடி அட்டை மாடு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அப்படி இந்த அட்டையில மாடு செஞ்சா அப்படி இருக்கான் அந்த மாதிரி வந்து டுமுக்கு டுமுக்கு நாடிட்டு இருக்காரு உங்கால. அதை வச்சுட்டு நீ எங்க போய் லவர் தொடுவு? நீ சிட்டி ராபாட்டு மாதிரி ஏயா அவன் வந்து மனுஷனா நினைச்சிருக்கிறான் கண்டாரால. அவன் போய் வந்து இடுப்பை கிள்றான், அவன் லவ்வர் அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது, அவன் இடுப்பு கிள்ளுவான். என்ன வேணா பண்ணுவோம், உனக்கு இடுப்பு கிள்றதான் பிரச்சனையா போச்சா? என்ன எங்கால் கிள்ளி போய் கிள்ளிட்டு இருக்காங்க? லெஜெண்ட்ல என்னையா அப்படி ஃபைட் சீன் பண்ணாந்தாலே நீ சொல்லியா? யோ மண்ணா சாட்சி இல்லாதயோ நீ ஆனா நீயோ
அப்படி என்னைய அவனுக்கு நீ ஃபைட் பார்த்த நீ லெஜெண்ட்ல அதை சொல்றியா சொல்லியா நீ ப்ரோ ப்ரோ டூப் போடாம எல்லாம் இவரே நடிச்சிட்டாரு ப்ரோ அதான் ப்ரோ இதுல நல்லா இல்ல லெஜெண்ட் நல்லா இருக்கான் அவர் சொல்ல வர்றாரு ஆமா லெஜெண்ட்ல பூரா விக்கு 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 கம்த்திட்டு அந்த சின்ன பையன் ஒருத்தனை கூப்பிட்டு அவன் தான் பல்டி எடுத்துட்டான் அது பிறப்பிலே வந்தது ப்ரோ விக்கு இல்ல ப்ரோ இப்ப போய் பார்த்தா கூட அது அப்படியே தான் இருக்கும் இருக்குது தலையில இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருதே அது என்னது அது இல்ல இயற்கையில கிடைச்ச வரம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க அவரு கிடைச்சது பெருமைதான் இப்ப இருக்கிற ஆக்டர் எல்லாம் சொட்ட விடுற வகையில அவரு மட்டும் இந்த வயசுலயும் அவர் நல்லா மூடி வச்சுதான்ல மூடி மூடிதான் வச்சிருக்கிறாரு முடி வைக்கல நல்லா மூடி மேல விக்க வச்சிருக்காரு இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ சீரியஸா தான் ப்ரோ சொல்றேன் கந்தார மூவி போய் நல்லா இருந்துட்டான் அதுவும் ஒரு வயசான ஒரு ஒருத்தர் நான் இந்த ரிவ்யூ பார்த்தேன் அந்த லாஸ்ட் சீனை பார்த்துட்டு மணிரத்னத்தை போய் திட்டுறாரு ப்ரோ அவரு எனக்கு கடுப்பாயிட்டு அதனாலே மேனக்கு போயிட்டு ரோஹினி தேட்டர் போய் பாத்துட்டு வரேன் டென்ஷன் ஆயிட்டு ஏன்டா அந்த படம் பார்க்க வந்து நீ உனக்கு உலகத்துல லெஜெண்ட் தவிர வேற எல்லாமே உன் அவதார் வருது உன் அவதாரியும் கட்டாராமி போ நான் உனக்கு எப்படிதான் யோ உனக்கு கூப்பிடுவோம் ஐயோ நீ எனக்கு ஒரு இன்டர்வியூ தர நாம ரெண்டு பேரும் உட்காரோம் நம்ம வந்து கண்டாராவையும் நான் முதல்ல என்ன பண்றோம் கண்டாராவையும் லெஜெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஒரு ரிவ்யூ போடுறோம் நம்ம ரெண்டு பேரும் நீ அது எப்படிங்கறத நாம நீ சொல்ற அந்த 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 கருமத்தை வந்து நானும் கேக்குறேன் நாம வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பேசுறோம் அதை ஒரு இன்டர்வியூவா போடுறோம் இந்த உலகம் வந்து உன்னை தெரிஞ்சுக்கணியா உன்னோட ஏங்கிள் உன் மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு இந்த உலகம் வந்து இப்படி ஒருத்த வந்து வாழ்றாங்கறத அவன் தெரிஞ்சுக்கணியா கண்டாரா மூவில பேக்ரவுண்ட் மியூசிக் தான் தூக்கிச்சு ஆனா இங்க லெஜெண்ட் மூவில பேக்ரவுண்ட் மியூசிக் தான் டவுன் பண்ணிச்சு இதுவே லெஜெண்ட் மூவி அந்த இந்த மியூசிக்கு அப்புறம் சொல்லுவோம் நடிச்சு தள்ளி ஸ்டண்ட் கிட்டு பண்ணி ஸ்கிரீன் பிளே சொயின் ஜொயின் போய் அடடா மத்தது புல்லா பயங்கரமா இருந்தது என்ன பண்றது கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தப்பி போச்சு இதுல பூரா வந்து சப்பா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கரெக்டா இருந்தது கண்டாரால யோ ஆனா மனசாட்சியே இல்லையா ஐயோ உனக்கு எல்லாம் ஐயோ இல்ல எனக்கு வந்து இல்ல இல்ல எனக்கு ஒரே டவுட் தான் ரொம்ப காலமா அந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் அப்புறமேட்டு இந்த சாம் மண்டன் இவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபேன்ஸ் கிளப் எப்பயாவது ஒருத்தர் ட்விட்டர் எங்கேயாவது ஒரு ஆக்டிவா பாப்பேன் இவங்க எல்லாம் எப்படி முன்னாடி ட்வீட் போறாங்க மனசாட்சி இல்லாம எவ்வளவு அவங்க காசு கொடுப்பாங்க போல நினைச்சு ஆனா ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்து ட்விட்டர்ல இருந்து பேச வந்து பேசுறாரு ஒரு உயிருள்ள ஜீவன் வந்து பேசுறேங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஏதாவது ரீட்டா பாக்கறோம் போஸ்டர் பாக்கறோம் உயிருள்ள ஜீவன் வந்து பேசுறது ஆதரவு வாங்குறதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அது முடியா லெஜெண்ட் வீட்டுக்கு போனியா அன்னைக்கு போட்டிருந்தாரு இவனு என்ன என் மேல அனுபவிப்பார் எல்லாத்துக்கும் வீடு தானே போய் சாப்பிட்டியா லெஜெண்ட் கூட உட்காந்து இல்ல ப்ரோ இன்னைக்குதான் ப்ரோ நானே படம் பாக்கே அந்த சைடு வந்தேன் அப்படியேதான் பாத்துருந்தேன் சரி போய் பாத்தேன் தன்னை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1,00,000-2,00,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்த அப்படி நீ என்ன போய்க்கு அமௌண்ட் இமௌண்ட் வாங்கினியா என்ன என்ன நடந்ததா என்ன என்ன ப்ரோ அமௌண்ட்டுக்காக ஏன் ப்ரோ எல்லாருக்கும் அன்பாலதான் ப்ரோ எல்லாம் பழகணுமே இயற்கை ஆமா பகுடு கீழே அது என்னது சுத்தி வச்சு அடிச்சிருப்பாங்களாட்டு கொஞ்சம் எல்லாம் நீளம் நீளமாயிடுது என்னது ப்ரோ அவரு வர வர ரொம்ப சின்ன பையனா ஆகிறதுனால சில பேருக்கு பொறுக்க முடியல பார்த்து ரொம்ப ரொம்ப ஆகி குழந்தைய ஏற போறாரு சத்யராஜ் படம் மாதிரி என்ன அப்புறம் எங்க சைல்டு ஆர்டிஸ்டா கூப்பிட போறாங்க ரொம்ப குழந்தைய ஏற போறாரு பார்த்து வச்சுக்கோங்க எதுக்கு டேய் சின்ன பையனாகிறாரா டேய் சரியா அடுத்தது என்ன 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 ஜானரு என்ன பட்ஜெட் அடுத்து என்ன என்னென்ன டூர் போக போறாரு எங்க எந்தெந்த நடிகை ஐஸ்வர்யா ராயா தீபிகா படுகோனு யாரு தெரியல ப்ரோ வந்தாதான் தெரியும் அதுல இந்த அகில இந்திய லெஜெண்ட் சரவணன் ஃபேன் ஒருத்தருக்காரு அவர்கிட்ட கேட்டேன் அகில இந்திய லெஜெண்ட் சரவணன் ஃபேனா இந்திய அகில இந்தியாலயே அவன் ஒருத்தன் தான் ஃபேனா ஓ உனக்கு மேல ஒருத்தர் இருக்கானா ஐயோ மா ஜுயோ இது பயங்கரமான ஒரு புதகொலியாட்டிருக்குதே கார்த்தி
காலை விட்டோம்னா அவ்வளவுதான், உள்ள போய் நம்மளை அரிச்சு தின்னு ஓடுன்னு நினைக்கிறேன். சரி, அவர் என்ன சொன்னது கேட்டது? யோ, சரி, அகில இந்திய லெஜண்ட் ஃபேன் தலைவன், நீ வந்து தொண்டனா? இது எப்படி, இது எப்படி, இது ஹைரார்கி? எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருக்கீங்க? இல்ல ப்ரோ, நான் சாதாரண ஒரு நண்பனாகவும் ஒரு 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 இப்படி தலைமையின் ஊன்று ஊன்றுகோலாகவும் தான் ப்ரோ நான் இருக்கிறேன். மத்தபடி எந்த தம்பிக்கு தலைமையின் ஊன்றுகோலாக தலைமையின் ஊன்றுகோல தம்பின்னு தப்பு தப்ப எங்கெங்கயோ போகுது. தம்பிக்கு ஊன்றுகோல என்னடா அது கர்மன்ட்டு? எங்க போய் ஊன்ற நீ தலைமைய? தலைமை என்ன ஊன்ற? என்ன தலைமை? ஒரு 200,000 பேர் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நீ அவன் தலைவர், நீ செயலாளர், அவ்வளவுதானே, மெம்பரே கிடையாது இல்லையா? முத்துன கத்திரிக்காய் படத்துல வர சுந்தர்ச்சி காட்சி மாதிரி, சுந்தர்ச்சி தலைவன், சதீஷ் தொண்டன். யோ, எப்படியா நீ சிரிக்காம பேசுற? இவ்வளவு சீரியஸா? எனக்கு சொல்லியா நீங்க? எங்க தலைவன் நடிக்கிறதுனால என்ன ப்ரோ? அடுத்த மூவிக்கு நான் இதான் அப்டேட் வெயிட் பண்றேன். அதை விடு, என்ன எப்ப நீங்க ஓடிடி வர போறீங்க? இங்கெல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பழைய ஒரு நல்ல சவுண்டோட நீ வேற பிஜிஎம் சரியில்லைங்கிற நீ அரிஜராஜிட்ட சொல்லி சரி பண்ணிடுறியா ஓடிடி வர்றதுக்குள்ள? இல்ல ப்ரோ, உண்மையாவே ப்ரோ, இந்த கந்தார மூவில பேட்மேன் மியூசிக் மட்டும் தனியா எடுத்து பார்க்கலாம். அந்த மூவிய பேட்மேன் மியூசிக் கூட உங்களுக்கு பிடிக்காது? ஆமா ப்ரோ, அந்த பேட்மேன் மியூசிக் எடுத்து அந்த மூவி பார்க்கலாம். சுத்தம்பரம் பிடிக்காது அந்த படத்தை. ஆனா நீங்க இப்படி முட்டு குடுக்குறீங்க. ஆனா எங்க லெஜண்ட் சார் நடிச்ச படத்தை மட்டும் இப்படி டீமோட்டிவேட் பண்றீங்க? எங்க மோட்டிவேட் பண்ணாங்க? நீ இப்ப வாண்டடா வந்த, நாங்க சிவனே நாங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம். இப்ப இல்ல ப்ரோ, இப்ப இல்ல, முத சொல்றேன், அத சொன்னதா சொல்றேன். அந்த லெஜண்ட் சார் மோட்டிவேட் பண்ணிருந்தா மட்டும் லெஜண்ட் சார் 100 கோடி ரூபாய் ஷேர் பண்ணி பொன்னியின் செல்வன் தாண்டி இருப்பாரு. காந்தார மூவிக்கு அது சப்போர்ட் பண்ணீங்க, அதுவும் அதர் ஸ்டேட்டுக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மண்ணின் மைந்த பெரிய சிவாஜி இவருதான் வந்து பூரா இப்படி நடந்தோடனே ரோடு ஃபுல்லா அப்படியே மாறி கொச்ச கொச்ச கொச்சான்னு வந்துருச்சு. இல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து நல்லா ட்ரோல் பண்றாங்க, ஏன்டா தமிழ் ஃபேனா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. இவர் என்னன்னா, அதர் ஸ்டேட் ஒரு மாசம் அவனவன் வந்து பாத்தீங்கன்னா முக்காடு போட்டு சுத்திட்டு இருந்தோம், இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆள் போய் எல்லா பக்கம் ரிலீஸ் பண்ணி அவனுக்கு துப்பு துப்புன்னு துப்புனானுங்க, வாயில துப்புல, வேற எதுலயோ துப்புனானுங்க அவனுங்க. ஏன்டா இது ஒரு படமாடா? அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க கூட இவ்வளவு ட்ரோல் பண்ணல. எங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாதிரி பொறாமையில அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க தியேட்டருக்குள்ள பட்டாசு வெடிச்சு படுத்துட்டு இருந்தானுங்க. அதர் ஸ்டேட்ல எவனுமே இல்ல, அந்த ஆய கூட்டுறாய நாலு ஆய பாத்துருக்கு பாத்துச்சாமா, அதுல ரெண்டு உடம்பு சரியில்லாம போயிட்டுதாமா, அவ்வளவுதான் அதர் ஸ்டேட்ல நடந்தது, வேற எதுவுமே நடக்கல. அது என்ன நீங்க கேரளால எப்படி இருந்த ஓமன பெண்கள்லாம் நாலு பேர் செட் பண்ணி வச்சிருக்கீங்க வெளியில, எவனுமே வரலன்னு ஓமன பெண்களை செட் பண்ணி போறானே தலைவன். இது இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா? நான் கேக்குறேன், ஹிந்தியில பண்ணியே ஆகணுமா? ஹிந்தியா தெலுங்கா மலையாளமே தெரியாத மொழியே தெரியாத நம்மளு அங்க போய் பண்ணியே ஆகணுமா? உறுதியா ஹைதராபாத்ல இல்ல இல்ல, ஒரு புக்ல வெறி எழுத்தா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது, கலர் படம் போட்டாதான் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் எடுத்ததுமே கலர் படம் போடுவாங்க. அது போலதான் எங்க லெஜண்ட் தரும், எடுத்ததுமே கலர்ஃபுல்லா செஞ்சாதான் அதுல மேல ஆர்வம் கொண்டு கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அதனால உலகத்துல இருக்கிற எல்லா கலரையும் அப்படிங்கன்னா அது என்ன, அது வேற மாதிரி ஆயிரும். அது கர்மம். பல்லு வளர்க்கற பெப்சோடன் பேஸ்ட் மாதிரி ஆயிரு கலரு. அப்படி யாரு ப்ரோ ரொம்ப கலர் எச்சு கம்மியாயி ஒரு மாதிரி பேஸ்ட் குளகுலன்னு வரும்ல, அந்த மாதிரி கலர் ஆயிப்போச்சு உங்க ஆளுது, அதான் பிரச்சனை. அளவா அடிச்சிருக்கலாம் கலரை. நீங்க பாத்தீங்களா ப்ரோ காந்தார மூவி போயிட்டாரு? லெஜண்ட் ஃபேன் உங்களுக்கு பொன்னியின் செல்வனோட கம்பேர் பண்ணும்போது லெஜண்ட் எப்படி இருந்துச்சு? இல்ல இல்ல, அது கூட கம்பேர் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, அவரும் டைரக்டர், அவர் ரெண்டு மூணு படத்துல நடிச்சாரு, அவர் இவ்வளவு காலமா நடிச்சாரு, ஒருத்தம் கூட இப்படி மொச்சையா நடிச்சாரு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க லெஜண்ட் சார் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மூவில ஏதோ பரவாயில்ல, சேர்த்து தேடுற மாதிரி நடிச்சாரு, அதை யாரும் பேசியா நான் சொல்றேன். ஆனா கந்தார மூவி நல்லாது நல்லாது நல்லாது, உண்மையை சொல்லுங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க பேசவே மாட்டீங்க. ப்ரோ சும்மா சொல்லிக்கிருக்காதீங்க ப்ரோ, சும்மா கந்தாரா நல்லால, நீங்க எதுக்கு லெஜண்ட இது பண்றீங்க? ஏதாச்சும் ஒண்ணு இல்ல,
இல்ல ஏதாச்சும் உங்களுக்கு குடுப்பா இருந்தானே இந்த மாதிரி பேசுறீங்க ப்ரோ? இவரே சாட்டிலிஸ்ட் கட்ட போயாச்சும் குடுப்பா இருந்தானே பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல ப்ரோ. இப்ப நீங்க காந்தர மூவி பேசுறீங்களே, அவர் ஏதாவது குடுப்பாங்க பேசுறீங்க, அப்படிலாம் இல்ல. நீங்க உங்க மனசுல கத்த நீ சொல்றீங்க, நான் என் மனசுல நான் சொல்றேன் ப்ரோ. நீங்க மனசோட சொல்லுங்க ப்ரோ, மனசுல இருக்கிறதே ப்ரோ சொல்றீங்க ப்ரோ. உண்மையாலுமே ப்ரோ, இப்ப லிஜின் மூவில அவன் பையனை காப்பாத்துக்காக அந்த பையனையும் அந்த கன்வர்சேஷன் மூலம் அதை வெளிப்படுத்துறாரு. இதுலயே இல்ல, இந்த இருந்த படத்துலயே இதேதான். அவன் பையன் டெத் ஆகிற சீன்ல பாது டக்குன்னு உயிர் கொடுக்குற மாதிரி தான் அதுமே கத்துறாரு. அதுக்கு ப்ரோ யூ ஆர் ராங், யூ ஆர் ஆல்வேஸ் ராங். போங்க ஓ, இது லெஜெண்ட் எப்போ ஒரு ஓட்டிருச்சு உங்கால் விட்டாரு இல்லையா? அதான் ப்ரோ என் ரூம்ல உடனே கேட்டுக்கிறான் ப்ரோ, எப்படா ஓட்டிட்டு வரும், அச்சி பார்க்காம இருக்கும் போதுல தியேட்டர் பண்ணி பாக்குறதுக்கே உனக்கு புடிங்க பாத்துக்க, அச்சியில தான் பாக்கணும் ஆர்வத்துல இருக்கிறாங்க. எங்க ரூம்ல டெய்லி தியேட்டர் பண்ணி பாத்துருக்கிய? இல்ல ப்ரோ, எங்க ரூம்ல இருக்கிறவங்க நான் ஒரு தடவை தான் பாப்பேன். தியேட்டர்ல எத்தனை டைம் பாத்தீங்க? பார்த்ததே எனக்கு இன்னும் மைண்ட் குழுகுது. ஒரு டைம் பாத்துருக்கா? ஒரு டைம் பார்த்ததே வந்து கிளைமேக்ஸ்ல ஞாபகம் இருக்கான்னா, அவர் போய் பையனை காப்பாத்த பையனா பையனா அவருக்கு தான் குழந்தை பிறக்கும், பையனா பொண்ணாது பையன் தாங்க. அவர் தான் குட்டி லெஜண்ட் பார்ட் 2ல வருவாரு அந்த பையன்.